गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू ब्लू स्टार्स ऑनलाइन क्लास। दिस इज अकाउंट सेक्शन। टुडे वी आर गोइंग टू सी अबाउट द जर्नल एंट्रीज, वेरी इंटरेस्टिंग वन। यस, व्हाट इज मीन बाय जर्नल? यू नो जर्नल इज द बुक ऑफ ओरिजिनल एंट्री इन विच बिजनेस ट्रांसैक्शंस आर रिकॉर्डेड। इलिया अब जर्नल ना ஜேர்னல் அப்படிங்கிறது முத முத நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து முத முத எழுதுகிற ஒரு புக்கு தான் ஜேர்னல்னு சொல்லுவோம். இது எப்படி எழுதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் டாக்குமெண்ட் இருக்கும் இல்லையா, தட் இஸ் ரெசிப்ட்டு பே இன்ஸ்லிப்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம ஜேர்னல் எழுதுவோம். ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்ப்போம். இன்னொன்று, ரெக்கார்ட் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் ஜேர்னல் இஸ் கால் ஜேர்னல் என்ட்ரி. அதாவது இந்த ஒரு புக் இருக்கும் ஜேர்னல் புக்கு, அதை எழுதும்போது நம்ம அதை ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது எழுதுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நமக்கு சில விஷயங்கள்லாம் தெரியணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு படித்தோம் இல்லையா, டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் படித்தோம். இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் நம்ம என்னென்ன படித்தோம், பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நார்மல் அக்கௌண்ட் அப்படின்னு படித்தோம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன். இதுக்கு முன்னாடி ஒரே இன்ட்ரக்ஷன் பாருங்கள். பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு பர்சனோட பேர், ஒரு இண்டிவிஜுவலோட பேர், ஒரு ஆளோட பேர். ஓகேவா? இன்னொன்று நம்ம என்ன சொல்லணும், ஆர்டிஃபிஷியல் பர்சன் சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட் மூணாக பிரியும். ஒன்று நேச்சுரல் பர்சன், ஆர்டிஃபிஷியல் பர்சன், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு மூணாக பிரிக்கிறோம். இதில் ஆர்டிஃபிஷியல் தட் இஸ் நேச்சுரல் பர்சன் அப்படிங்கிறது ஒரு உயிரோடு உள்ள ஒரு ஆளோட பெயர். அது என்னவாக இருக்கலாம், வினோத், குமார், மாலினி, அந்த மாதிரி நிறைய பேர், சேகர் இல்லையா, ஒரு ஆளோட பேரை நம்ம நாம் தட் இஸ் நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறனா ஒரு கம்பெனி நேம் ரெகக்னைஸ், அதாவது என்ன சொல்லுவோம்னா, ஒரு கம்பெனியோட பேர், ஒரு இன்ஸ்டியூஷனோட பேர் இல்லையா, இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படிங்கும். ஏன் அப்படின்னா, அக்கௌண்ட்ஸை பற்றி நம்ம பிஸ்னஸ் சொல்லுவோம் என்னென்னா, அக்கௌண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த கம்பெனி இதெல்லாம் வந்து ஒரு ஆளாக தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் பர்சனாக ட்ரீட் பண்ணுவோம். ஓகேவா? அவங்களையும் ஒரு மனிதராக நம்ம இந்த இடத்துல நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளை ரெப்ரசன்ட் பண்ணுறோம், இவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, இவங்களுக்கு சேலரி கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஒரு ஆளை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ அது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின் சொல்லுவோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் பர்சன் வந்து ராம்குமார் அண்ட் சன்ஸ், பொன்னியன் கம்பெனி, இதெல்லாம் வந்து என்னது ஆர்டிஃபிஷியல் பர்சன். இவங்க வந்து மனிதர்கள் கிடையாது, பட் இவங்க என்னவாக இருப்பாங்க, ஒரு கம்பெனி ஒரு லானால் ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க, பர்சனாக ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அப்படின்னா இந்த இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்ஸ்டாண்டிங் சேலரின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னும் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு, யாருக்கு கொடுக்கணும் ஒரு கேள்வி அங்கே இருக்குது. அப்போ நம்ம யாரையும் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, தட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அப்படின்னு இருக்குது. சேலரின்னு என்ன, சம்பளம். இப்போது அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, நான் ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம இப்போ கேட்போம், யார் கொடுக்கணும் அப்படின்னு கேட்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யாரையும் ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ப்ரீபெய்ட் ரெண்ட், ரெண்ட் என்ன பண்ணுறோம், முன்னாடி கட்டியிருக்கோம், யாருக்கு கட்டணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஆள் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே பார்க்க போகிறது ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு என்னென்னா, இதில் நம்மளால் பார்க்கக்கூடியது, நமக்கு தட் இஸ் சொன்னால் புரிஞ்சிக்க முடியும், பார்க்க முடியும், உணர முடியும், இதெல்லாம் ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும், அது என்ன இருக்கும், டச் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும், பார்க்க முடியும், இதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன், பில்டிங், சேர், டேபிள், கம்ப்யூட்டர், ஃபர்னிச்சர், ஸ்டாக், மிஷினரி, இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா, இதெல்லாத்தையும் நம்மளால் தொட்டு உணர முடியும். ஸோ இது வந்து ரியல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாமினல் அக்கௌண்ட்னு இருக்குது. இந்த நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒன்று என்னவாக இருக்கும், செலவாக இருக்கும், இல்லை வரவாக இருக்கும், இல்லை இன்கம்மாக இருக்கும், எக்ஸ்பென்டிச்சராக இருக்கும். ஓகே, இப்போ சேலரின்னு இருக்குது. சேலரிங்கிறது ஒரு ஆளுக்கு வரவாக இருக்கலாம், இல்லை செலவாக இருக்கலாம். வேஜ் அப்படிங்கிறது ஒரு ஆளுக்கு வரவாக இருக்கலாம், செலவாக இருக்கலாம். ரெண்ட்டுங்கிறது வாங்கியிருக்கலாம், கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் நம்ம நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா,
ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு பிஸ்னஸில் நடக்கிற சில விஷயங்களை நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம ஜேர்னலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஃபைவ் பாருங்கள், அதுக்கு முன்னாடி இல்லைனா ஒரு ஒரு அக்கௌண்ட்டை நாமினலாக பர்சனலாக ரியலான்னு நமக்கு தெரியுது, கண்டிப்பாக தெரியணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. நெக்ஸ்ட் நாமினல் அக்கௌண்ட் சொல்லிட்டு அது கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. ஒரு பத்து பத்து எக்ஸாம்பிள்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இதெல்லாம் நாமினலாக வரும், இதெல்லாம் ரியலாக வரும் அப்படிங்கிறது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். கேபிட்டல் அப்படின்னு இருக்குது. கேபிட்டல் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். ஏன் அப்படின்னா கேபிட்டல் யார் கொடுப்பாங்க? ஒரு பர்சன் தான் கொடுப்பாங்க. இப்போ ராம் அப்படிங்கிற பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ராம்ஸ் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கேபிட்டலுங்கிறது என்னது? பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பில்டிங்னு இருக்குது. பில்டிங் நம்மளால பார்க்க முடியுமா? முடியும். உணர முடியுமா? முடியும். ஸோ அது என்னது? சார், ரியல் அக்கௌண்ட். அப்போ பில்டிங் அப்படிங்கிறது என்னது? இஸ் அ ரியல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், கேரேஜ் இன்வர்ட்னு இருக்குது. இந்த கேரேஜ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வாடகை அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி. இன்வர்ட் அப்படிங்கிறது உள் தூக்கு உள்ள, அதாவது ஒரு ப்ராடக்ட் உள்ளே வரத்துக்கு, ஒரு இது வரத்துக்குள்ளே கொண்டு வரத்துக்குள்ளே செலவு அப்படிங்கிறது கேரேஜ் இன்வர்ட். வண்டி கூலின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கேரேஜ் இன்வர்ட். இந்த கேரேஜ் இன்வர்ட் அப்படிங்கிறது சார் நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இந்த கூலின்னு சொன்னால் புரியும், ஆனால் நம்மளால் காட்ட முடியுமா? முடியாது. உணர முடியும், பட் என்ன பண்ண முடியாது, அது வந்து நம்மளால் அது எக்ஸிஸ்டன்ஸ், அந்த ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. பில்டிங் மாதிரி அதுக்கு ஒரு ரூபம் கிடையாது. ஸோ அது நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து என்னவாக இருக்கும்? செலவாக இருக்கும். ஸோ இது என்னது? இட்ஸ் அ நாமினல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேஷ். கேஷ் அர்த்தம் பணம் இல்லையா. பணம் நம்மளால் பார்க்க முடியுமா? முடியும். உணர முடியுமா? முடியும். தொட முடியுமா? முடியும். ஸோ இட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். ஸோ இது எல்லாமே நமக்கு ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கமிஷன் ரிசீவ்டுன்னு இருக்குது. கமிஷன் அப்படின்னா அது என்னது? ஒரு சார்ஜ், ஒரு வேலை செய்கிறதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு கமிஷன் இல்லையா. நம்ம என்ன சொல்லுவோம், அதை ஒரு ஏதோ ஒரு இது பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுப்போம், அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கமிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த கமிஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒன்று வாங்கியிருந்தால் செலவாக, தட் இஸ் வாங்கியிருந்தால் இன்கம்மாக இருக்கும், கொடுத்துருந்தால் செலவாக இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே ரிசீவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கம், இன்கம்மாக இருந்தால் அது என்னவாக இருக்கும்? இட்ஸ் அ நாமினல் அக்கௌண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேங்க். பேங்க் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேணால் இருக்கலாம். அதாவது நம்ம என்ன சொன்ன மாதிரி, இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் வைஸ்யா பேங்க், எவ்வளோ பேங்க்ஸ் இருக்குது. எந்த பேங்க்காக இருந்தாலும் அது என்ன இருக்கும்? ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இட் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். பேங்க் அப்படிங்கிறது என்னது? பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ் இருக்குது இல்லையா. இந்த பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நமக்கு நாமினல் அக்கௌண்ட்டாக நம்ம எடுத்துப்போம். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது அது என்னவாக இருக்கும்? நமக்கு காசு என்னாகும்? வெளியில் போகும் இல்லையா, காசு வெளில போகும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அது வந்து நமக்கு செலவு. காசு வெளில போகும்போது என்னவாக இருக்கும்? செலவாக இருக்கும். ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது எக்ஸ்பென்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்னென்னு சொல்லுவோம் நம்ம, இது நம்ம என்ன சொல்லுவோம், இதை நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சந்த்ரு. சந்த்ரு அப்படின்னா ஒரு ஆளோட, ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனோட பேர் இல்லையா. சந்த்ரு அப்படிங்கிறது ஒரு மனிதனோட பேர். ஸோ இவங்க என்னது? இவங்க பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்ன்னு இருக்கா. இந்த அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லணும், வேஜ் அப்படிங்கிறது நம்ம நாமினல் அக்கௌண்ட். பட் இங்கே அவுட்ஸ்டாண்டிங் வேஜ் அப்படிங்கும்போது நம்ம யாருக்கோ தட் இஸ் ஒரு பர்சனுக்கு நம்ம வேஜ் கொடுக்காமல் இருக்கோம், கூலி கொடுக்காமல் இருக்கோம். அப்போ நான் கேட்குறேன், யாருக்கு கொடுக்கணும் இல்லையா. இப்போ நான் வேஜ் இன்னும் கொடுக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்க என்ன பண்ணோம், யாருன்னு ரெப்ரசன்ட் பண்ணோம். யாருக்கு கொடுக்காமல் இருக்கோம்? இங்கே ஒர்க் பண்ணுற ஏதோ ஒரு பர்சன் கொடுக்காமல் இருப்போம். ஸோ யாரையும் ஒரு ஆளை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அது என்னது? ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஓகே. நமக்கு இங்கே தேவை என்ன அப்படின்னா, இந்த நமக்கு ஜேர்னல் போடுறதுக்கு பர்சனல், ரியல், நாமினல் தெரிஞ்சால் போதும். அதோடய கிளாஸிஃபிகேஷன்ஸ் நமக்கு இங்கே தேவையில்லை. ஓகேவா? ஸோ இது என்னென்ன அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், கோல்டன் ரூல் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு ஒன்று இருக்கா. இது தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை வச்சு தான் நம்ம எல்லா சம்மே நம்ம போட போகிறோம், எல்லாமே செய்ய போகிறோம். இந்த ரூலை வச்சு தான் நம்ம எல்லாமே அப்ளை பண்ண போகிறோம். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று ஒன்று, இந்த ரூல் தெரியாமல் நம்ம எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. ஸோ இட் இஸ் அ கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், மூணு அக்கௌண்ட் தான் இருக்குது. இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, பர்சனல் அக்கௌண்ட்னா பர்சன் நேமு, ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு ஒரு பொருளோட
பொருள் அர்த்தம். பொருள் வந்து நம்மளால் பார்க்கக்கூடிய பொருளாக இருக்கும். நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண புரிஞ்சிக்க முடியும், ஆனால் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது என்னவாக இருக்கும்? வரவாக இருக்கும், செலவாக இருக்கும் நம்ம படித்தோம். சரி, இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அக்கௌண்ட்ஸில் நம்ம ஒன்று ஒரு ஆளுக்கு ரிசீவிங் ஆஸ்பெக்ட் அண்ட் கிவிங் ஆஸ்பெக்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ ஒன்று ரிசீவி டினோட், எப்படி டினோட் பண்ணுவோம்? ரிசீவராக இருந்தால் ஒன்று பண்ணணும், டெபிட் பண்ணணும், கிவராக இருந்தால் கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயம், ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ரெண்டு அக்கௌண்ட் இருக்கும். அந்த ரெண்டு அக்கௌண்ட் எடுத்து அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், அவங்க வந்து டெபிட் பண்ணுமா கிரெடிட் பண்ணுமா அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோல்டன் ரூலை நீங்கள் தரோ பண்ணணும். இந்த கோல்டன் ரூல் தெரியாமல் நம்ம சம் போட முடியாது. ஒன்று இங்கே பாருங்கள், பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு மனிதனோட மனிதன் ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டாக இருந்தால் ஒன்று என்ன பண்ணிப்பாங்க, பர்சனல் என்ன பண்ணுவாங்க, ஒன்று ரிசீவ் பண்ணியிருப்பாங்க இல்லைனா கொடுத்துருப்பாங்க. ஒன்று வாங்கியிருப்பாங்க இல்லைனா கொடுத்துருப்பாங்க. வாங்கியிருந்தால் அவங்க நம்ம என்ன பண்ணும்? டெபிட் பண்ணும். கொடுத்துருந்தா அவங்களுக்கு என்ன பண்ணும்? அவங்களுக்கு கிரெடிட் பண்ணும். தட் இஸ், நீங்கள் யாராக இருப்பீங்க? நீங்கள் தான் பிஸ்னஸாக இருப்பீங்க. உங்கள் நீங்கள் வாங்கியிருந்தா, தட் இஸ் பர்சனல் அக்கௌண்ட்டில் ரிசீவராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ரிசீவராக இருந்தால் என்ன பண்ணணும்? நம்ம டெபிட் பண்ணும். கிவராக இருந்தால் கிரெடிட் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்னா ஒரு பொருட்கள். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு அப்படிங்கிற டிவி, டேபிள், சேர் எல்லாமே இருக்குது. அந்த சேர் என்ன பண்ணும்? ஒன்று பிஸ்னஸ்க்குள்ளே வரும், இல்லை பிஸ்னஸ் விட்டு வெளியில் போகும். ஸ்டாக் அப்படிங்கிறது ஒன்று பிஸ்னஸ்க்குள்ளே வரும், இல்லைனா பிஸ்னஸ் விட்டு வெளியில் போகும். பர்ச்சேஸ் பண்ணும்போது உள்ளே வரும், சேல்ஸ் பண்ணும்போது வெளில போகும். இதுதான் அதோட கான்செப்ட். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது உள்ளே வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். வெளியில் போகும்போது அதை கிரெடிட் பண்ணணும். சரியா? இன்னொன்று, நாமினல் அக்கௌண்ட் இருக்குது. இந்த நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்று எக்ஸ்பென்சஸ் ஆர் லாஸஸ், இன்கம் ஆர் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு செலவாக இருந்தால் நம்ம அதை டெபிட் பண்ணுவோம், இன்கம் வந்தால் அதை கிரெடிட் பண்ணுவோம். ஸோ இந்த ரூல் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டிரான்சாக்ஷன்ஸ். இதில் பாருங்கள், ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது, உங்களுக்கு எக்ஸாம்பிள் நம்பர் ஒனில் பாருங்கள். ஓகேவா? சோமோ கமெண்ட்ஸ் பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ் 50,000. சோமோ அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணாருன்னா, பிரிண்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எவ்வளோ கேஷ் வச்சு? ஒரு 50,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, இதுதான் வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு ஜேர்னல் எழுத போகிறோம். ஓகே, ஜேர்னல் எழுதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து நம்ம ரெண்டு அக்கௌண்ட் எடுக்கிறோம். என்ன புரிஞ்சுருக்கீங்க? சோமோ கமெண்ட்ஸ் பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ். இது எல்லாமே இருக்குது. சோமோ இருக்குது, கமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கமெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்டார்டிங்னு அர்த்தம். ஓகேவா? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன பிஸ்னஸ்ஸு? பிரிண்டிங் பிஸ்னஸ் சொல்கிறாங்க, வித் கேஷ். ஓகே, இது எல்லாமே இருந்தாலும் நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பிஸ்னஸ் என்ன, அதாவது இங்கே பாருங்கள், என்ன பண்ணுறாங்க? சோம் என்ன பண்ணுறாரு? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு? என்ன பிஸ்னஸ் நான் கேட்கல, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு? வித் ஹெல்ப் ஆஃப் கேஷ். ஓகே, அப்போ நமக்கு இங்கே ரெண்டு அக்கௌண்ட் ஒன்று கிடச்சிது. என்ன ஸ்டார்ட், தட் இஸ் என்ன க்வெஸ்சன் வந்து ஃபஸ்ட்டு? சோமோ என்ன பண்ணுறாரு? ஸ்டார்ட் பண்ணுறாரு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு? கேஷ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, அப்போ நம்ம இங்கே என்ன எழுதுறோம் அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கிறது கேஷ், பணத்தை வச்சு என்ன பண்ணுறாரு? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கொடுப்போம்? கண்டிப்பாக கேபிட்டல் கொடுப்போம். சரியா? அப்போ இங்கே ரெண்டு அக்கௌண்ட் வந்து சோமு கேபிட்டல், சோமுக்கு கேபிட்டல், தட் இஸ் சோமோஸ் கேபிட்டல் எழுதுவோம். ஓகே, சோமோஸ் கேபிட்டல். இன்னும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேஷ், ரெண்டு இருக்குது. புரியுதுங்களா? இப்போ இந்த கேஷ் அப்படிங்கிறது அக்கௌண்ட் எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது இந்த டிரான்சாக்ஷன். ஒன்று கேஷும், ஒன்று சோமோஸ் கேபிட்டலும். சரி, இப்போ நேச்சர் ஆஃப் த அக்கௌண்ட் பார்ப்போம். இப்போ நேச்சர் ஆஃப் த அக்கௌண்ட் அப்படின்னா, நம்ம என்ன படித்தோம்? பர்சனல், ரியல், நாமினல் படித்தோம் இல்லையா? இப்போ கேஷ் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்டாக இருக்கும் நமக்கு தெரியும். ரியல் அக்கௌண்ட், கேஷ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். ஓகே, சோமோஸ் கேபிட்டல்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சோமுன்னு ஒரு ஆள் பர்சன் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அது? பர்சனல் அக்கௌண்ட். இதனது பர்சனல் அக்கௌண்ட். ஸோ நமக்கு என்ன பண்ணிட்டோம்? இங்கே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ரெண்டு, அதாவது ரெண்டு அக்கௌண்ட் வெளியில் எடுத்துட்டோம். அந்த அக்கௌண்ட் என்ன நேச்சர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி எஃபெக்ட் ஆகுது பிஸ்னஸ்க்குள்ளே, இது எஃபெக்ட் ஆகுது, என்ன மாதிரி எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். எப்படி எஃபெக்ட் ஆகுது? இந்த இடத்துல நீங்கள் கவனிங்க, கேஷ் அப்படிங்கிறது பிஸ்னஸ்க்குள்ளே வருது. கமெண்ட்ஸ் காசு என்னது? கேஷ் என்னது? பிஸ்னஸ்க்குள்ளே வருது. ஸோ நம்ம என்ன எழுதுவோம் இங்கே? கேஷ் கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன், பணம் வருது. ஓகேவா? இந்த இடத்துல பர்சனல் அக்கௌண்ட் இல்லையா?
பர்சனல் அக்கௌண்ட் என்ன இருக்கும், ஒன்று கிவராக இருப்பாங்க இல்லை ரிசீவராக இருப்பாங்க. இங்கே சோமு கொடுக்குறாரா வாங்குறாரா, கொடுக்குறாரா வாங்குறாரா, கிவர். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்னது சோமு என்ன பண்ணுறாரு, சோம் இஸ் தி கிவர். சரி, இப்போ நான் எஃபெக்ட் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டன் ரூல் படிச்சிங்க இல்லையா, அந்த கோல்டன் ரூலை இங்கே அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுவீங்கன்னு பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணலாம், கேஷ் தட் இஸ் ரியல் அக்கௌண்ட்டாக இருந்தால், இங்கே பாருங்கள் ரியல் அக்கௌண்ட் இருக்கா, ரியல் அக்கௌண்ட்டாக இருந்தால் கம்ஸ் இன்னாக இருந்தால் என்ன பண்ணும், டெபிட் பண்ணணும். இங்கே ரியல் அக்கௌண்ட் கம்ஸ் இன் கோஸ் அவுட் ரெண்டு இருக்குது. இங்கே ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், கேஷ் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கோம், கம்ஸ் இன் சொல்லியிருக்கோம், உள்ளே வருதுன்னு சொல்லியிருக்கோம். உள்ளே வந்தால் நம்ம என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். பணம் உள்ளே வந்தால் டெபிட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கேஷ்க்கு கேஷ் இருக்கு இல்லையா, இந்த கேஷ் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு டெபிட் பண்ண போகிறோம், கேஷுக்கு டெபிட் பண்ணுறோம். அதே மாதிரி சோமு அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இங்கே பாருங்கள் சோமு இருக்காங்க. இந்த சோமு அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட், சோமுங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் இங்கே கிவராக ரிசீவராக, கிவர். பர்சனல் அக்கௌண்ட்டில் இங்கே சோமு கிவர்னு சொல்லியிருக்கோம். ஸோ சோமு கிவர் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். அப்போ நம்ம சோமு என்ன பண்ணுறோம், கிரெடிட் பண்ணுறோம், சோமை கிரெடிட் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ நம்ம ஜேர்னல் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜேர்னல் புக்கில் எழுதி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் இது எப்படி எழுதணும்னா, எப்பயுமே கேஷ் அக்கௌண்ட், ஓகே, டெபிட்னா டெட்டுன்னு சொல்லுவோம். எது டெபிட்டோ அதுதான் ஃபஸ்ட்டு காட்டணும், கிரெடிட் வந்து ரெண்டாவதாக காட்டணும். ஓகே, கேஷ் அக்கௌண்ட் டெட்டர், இந்த இடத்துல வந்து கேஷ்னு ஒரு ஸ்பேஸ் விடுங்க, டு சோமோஸ் கேபிட்டல், சோமோஸ் கேபிட்டல் அப்படின்னு எழுதணும். புரியுதுங்களா, இந்த மாதிரி நம்ம ஜேர்னல் எழுத போகிறோம். எப்படி எழுதுவோம், கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு சோமோஸ் கேபிட்டல். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் போகலாம். செகண்ட் டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் புக்கில் இருக்குது ப்ராட் குட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னு இருக்குது. ப்ராட் குட்ஸ் ஃபார் கேஷ் என்ன பண்ணியிருக்கோம், பணம் கொடுத்து குட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த இடத்துல ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ் எடுங்க. ஒன்று ப்ராட் ஃபுட் குட் ஃபார் கேஷ் என்ன அர்த்தம், இது என்ன டிரான்சாக்ஷன், கேஷ் டிரான்சாக்ஷன் இல்லையா. சரி, இந்த இடத்துல ப்ராட் குட் ஃபார் கேஷ் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், பாட் குட்ஸ் ஃபார் கேஷ் 4000, 4000 கொடுத்து நான் ஒரு குட்ஸ் வாங்கியிருக்கேன். ஓகேவா, இங்கே குட்ஸ் வாங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, பொருட்கள் வாங்கும்போது இது எதுக்காக, குட்ஸ் எதான்னு சொல்லுவோம், ஒரு பொருளை வாங்கி விற்கிறது தான் நம்ம குட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, அது வந்து நம்ம இதெல்லாம் சொல்ல பர்ச்சேசஸ் சொல்லுவோம். இந்த பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லுவோம் இல்லையா, நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பர்ச்சேசஸ் வந்து நம்ம இந்த குட்ஸ் ப்ராட் குட்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். சரி, என்ன பண்ண, குட்ஸ் வாங்கினேன், என்ன கொடுத்து வாங்கினேன், கேஷ் கொடுத்து வாங்கினேன். ஸோ இங்கே என்னது, கேஷ் அப்படிங்கிறது இன்னொரு அக்கௌண்ட். இப்போ எங்கள் ரெண்டு அக்கௌண்ட் கிடச்சிச்சு, ஒன்று கேஷ் அக்கௌண்ட், ஒன்று பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகே, இப்போ இந்த இடத்துல பர்ச்சேசஸ்ங்கிறது என்ன அக்கௌண்ட்டாக இருந்துச்சு, நம்ம படிச்சிருக்கோம் பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸாக இருக்கணும். அப்போ எக்ஸ்பென்ஸாக இருந்தால் அது நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. சரி, கேஷ் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியும், நம்மளால் பார்க்க முடியும், அப்போ அது ரியல் அக்கௌண்ட். இது என்ன அக்கௌண்ட்டு, இது ரியல் அக்கௌண்ட். ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், தட் இஸ் அக்கௌண்ட் ரெண்டு எடுத்துகிட்டோம், அதே மாதிரி நேச்சர் ஆஃப் த அக்கௌண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாமினல் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட் இப்போ நாம் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இந்த கோல்டன் ரூல் ஞாபகம் இருக்கா, அந்த ஞாபகம் வச்சுக்கிங்க. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நாமினல் அக்கௌண்ட்னு இருக்கா, நாமில் இந்த பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது நமக்கு செலவு, செலவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், நாமில் அக்கௌண்ட் எடுத்துங்க, செலவாக நம்ம என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். ஸோ நம்ம பர்ச்சேஸ் என்ன பண்ண போகிறேன், டெபிட் பண்ண போகிறேன். தட் இஸ் அதுக்கு முன்னாடி இன்னொன்று பாருங்கள், இந்த இடத்துல நான் பர்ச்சேசஸ் பண்ணும்போது நமக்கு அது என்னவாக இருக்கும், செலவாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நாமில் அக்கௌண்ட் இந்த பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸ்பென்சஸ். ஓகே, இங்கே கேஷ் இருக்கு இல்லையா, இந்த கேஷ் அப்படிங்கிறது வருதா போதான்னு பாருங்கள். குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் என்ன ஆகும், வெளியில் போகும், அப்போ கோஸ் அவுட் இல்லையா, இது என்ன, இது வெளியில் போகுது, அப்போ கோஸ் அவுட். சரி, இப்போ நான் ரூல் அப்ளை பண்ணலாமா, எக்ஸ்பென்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், நான் சொல்லியிருக்கேன் எக்ஸ்பென்சஸாக இருந்தால்
என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். அதே மாதிரி கோஸ் அவுட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், க்ரெடிட் பண்ணணும். ரைட்டா? சரி, இப்போ நம்ம இதில் அக்கௌண்ட் எழுத போகிறோம் பாருங்கள். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு இங்கே பாருங்கள், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் இருக்குது, இங்கே கேஷ் அக்கௌண்ட், ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது. இப்போ நான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். கேஷ் என்ன பண்ணணும், க்ரெடிட் பண்ணணும். சரியா? இந்த ரூல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு எடுங்க, உள்ளே இருந்து எடுத்துகிட்டு அது எப்படி வந்து அதோட நேச்சர் என்னன்னு பாருங்கள். அந்த நேச்சர் வந்து பிஸ்னஸை எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதை டெபிட் பண்ணுமா க்ரெடிட் பண்ணுமாங்கிறது ரூலை வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா?